ஹல்லேலூயா ஹல்லேலூயா உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா இயேசையா இயேசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே இயேசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே அப்படியே கண்ணில் முடிக்கிறங்களை மேல உயர்த்தி இந்த பேண்டமிக் டைம்ல கோவிட் 19 என்கிற ஒரு பொல்லாத வியாதி தேசத்தில் பரவிக்கொண்டிருக்கிற நாட்களில் இயேசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே இயேசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே ஆண்டவரே உம்மையே எங்கள் முன்பாக நிறுத்தி சத்தியத்திற்கு சாட்சிகளாய் வாழ்ந்திருக்க உதவி செய்யும் கிருபை மாத்திரம் போதும் தேவ கிருபை எங்களை ஆளுகை செய்யட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமென் ஒரே ஒரு பாடலை பாடி நாம் ஆராதிக்க போகிறோம் சர்வ வல்லமுள்ள தேவன் நம்மை பலப்படுத்துவாராக நாம் அடிக்கடி இப்பொழுதும் சபையில பாடுகிற பாடல் தான் சிங்கக்கபியில் நான் விழுந்தேன் அவர் என்னோடு அமர்ந்திருந்தார் சுட்டெரிக்கும் அக்னியில் நடந்தேன் பனித்துளியால் என்னை நினைத்தார் என்று பாடி நாம் தேவநாமத்தை உயர்த்த போகிறோம் கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன் அவர் என்னோடு அமர்ந்திருந்தார் சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன் பனித்துளியால் என்னை நினைத்தார் சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் இந்த பேண்டமிக் டைம்ல சிங்கக்கேபியில் என்னை நினைத்தார் சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் தாயில் சொன்னது போல சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ இந்த பேண்டமிக் டைம்ல சொல்லுங்களேன் அவர் என்னை காத்திடுவார் அவரே என்னை காண்பவர் அவரே என்னை காப்பவர் அவரே என்னை காண்பவர் அவரே என்னை காப்பவர் சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் மீண்டும் ஒரு விசை சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் என்னோடு கூட சிங்கக்கேபியோ அவர் என்னை காத்திடுவார் தேனினிமயிலும் ஏசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே தேனினிமயிலும் ஏசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் என் மனமே அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் என் மனமே தேனினி மயிலும் ஏசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே தேனினி மயிலும் ஏசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே என்னுள்ளம் தேவன்பால் பொங்கி வழியுதே இயேசுனை ரட்சித்தான ஆடி பாடுவேன் எவரும் மாறியாரே என்னுள்ளம் பொங்குதே என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே என்னுள்ளம் தே
தேவன்பால் பொங்கி வழியுதே இயேசுவை ரட்சித்தான ஆடி பாடுவேன் எவரும் அறியாரே என்னுள்ளம் பொங்குதே என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க சேர்ந்து பாடுங்களே ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க மீண்டும் ஒரே விசை ஐயா வாழ்க இருக்கிற இடங்களில் அப்படியே கண்களை மூடி கரங்களை மேல உயர்த்தி உம் வாழ்க ஐயா வாழ்க 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 ஐயா வாழ்க இயேசு வாழ்க அவர் நாமம் வாழ்க நாமம் வாழ்க ஐயா வாழ்க 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 நாமம் வாழ்க 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 நாமம் வாழ்க ஐயா வாழ்க 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 ஐயா வாழ்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க 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 உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க யெகோவா ராஃபாவாய் யெகோவா ஷமாவாய் யெகோவா ரூபாவாய் யெகோவா நிசியாய் எபெனேசராய் இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நடத்த போதுமான தேவனாய் யெகோவா ராஃபாவாய் சுகமாக்குகிற தேவனாய் கர்த்தர்கள் தேசத்தில் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் தேவனை ஆராதிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களை தேவன் தொடுவீராக இருதயங்களை தொடுவீராக அடுத்தவர்கள் குடும்பங்களை தேவன் தொடுவீராக தலைமுறை தேவன் தொடுவீராக அபிஷேகத்தின் கரம் ஒவ்வொருவரை தொட்டு சுகமாக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த நாட்களிலே அதிகமாக ஜெபிக்க அதிகமாய் தேவனுடைய சமூகத்தில் தரித்திருக்க அதிகமாய் போராடி ஜெபிக்க முழங்கால்களுக்கு வேலை கொடுக்க 66 புத்தகங்களை வாசித்து பலன் கொள்ள கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துவீராக அசதியாயிராமல் இது அவசியம் இது அவசரம் என்று புரிந்து கொண்டு தங்கள் வாழ்க்கையிலே தேவனுக்கு என்று ஏதாகிலும் செய்ய துணிந்து நிற்க துணிந்து போராட கர்த்தர் கிருபை பாராட்டாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் கர்த்தர் உங்களை அதிக அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக தேவனுடைய பலத்த கிரியைக்குள் நாம் அடங்கி இருப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த மே மாதம் 2021 மே மாதம் பெந்தேகோஸ்தே மாதம் மே மாதம் என்று சொன்னாலே நமக்கு மிகுந்த சந்தோஷம் பெந்தேகோஸ்தின் அனுபவம் காரியம் இந்த மே மாதம் 23 தான் தேசம் முழுவதும் பெந்தேகோஸ்தே நாள் கொண்டாடப்பட்டு கொண்டு இருக்கிறது மே மாதம் என்று சொன்னால் ரெண்டு காலம் நினைவுக்கு வரணும் ஒன்று விபிஎஸ் மாதங்கள் சிறு பிள்ளைகளுக்கு என்று அநேக ஊழியங்கள் நடைபெறுகிற விடுமுறை பேதாகம பள்ளி நாட்கள் அதே போல அதிகமாக ஞாபகம் வருகிற விஷயம் பெந்தேகோஸ்தே அனுபவம் கத்ரா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள் முதற்கொண்டு 50வது நாள் பஸ்காவில் இருந்து 50வது நாள் ஆமா என்னதுங்க பெந்தேகோஸ்தே நாள் அந்த நாள் தான் ஒரு 120 பேர் மேல்வீட்டு அறையில் கூடி ஆராதித்தார்கள் கூடி ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் தங்களுக்குள் ஒரு புதிய விசுவாசத்தை வளர்த்தி கொண்டு அங்கே காத்திருக்கிற ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்தபோது அங்கே பலத்த காற்று போல தேவனுடைய பிரசனம் இறங்கினது அந்த நாளதான் பெந்தேகோஸ்தே என்று நாம் ஆராய்த்துக் கொண்டிருக்கிறோம் பெந்தேகோஸ்தே நாள் என்று சொல்கிறோம் அந்த பெந்தேகோஸ்தே அனுபவம் வந்த பின்பாக தான் சபையில் பெரிய மாற்றம் உண்டாயிற்று பெந்தேகோஸ்தே அனுபவம் என்பது ஒரு பாரம்பரியம் அல்ல பெந்தேகோஸ்தே எக்ஸ்பீரியன்ஸ் பெந்தேகோஸ்தே அனுபவம் நான் ஒரு பெந்தேகோஸ்தே நான் வந்து ஒயிட் தான் போடுவேன் நான் அந்நிய பாஷை பேசுவேன் நான் பயங்கரமாக ஆராதிப்பேன் கையை தட்டியெல்லாம் ஆராதிப்பேன் என்று சொல்லுகிற ஒரு பாரம்பரிய பெந்தேகோஸ்தே அனுபவம் அல்ல பெந்தேகோஸ்தே என்பது நம்முடைய வாழ்க்கையிலே பெந்தேகோஸ்தே காணப்படும் லெட் அஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பெண்டெகோஸ்ட் இன் அவர் லைஃப் நம்முடைய வாழ்க்கையில பெந்தேகோஸ்தே அனுபவத்தை ருசிக்கிற கிருபைகளை கத்தர் கொடுப்பாராக இந்த நாட்களிலே மான்களை கொல்லாதீர் மரங்களை வெட்டாதீர் சொல்வது போல பெந்தேகோஸ்தே அனுபவத்தை கொல்லாதீர்கள் பெந்தேகோஸ்தே அனுபவம் ஒவ்வொருவருக்குள்ளும் செயல்பட வேண்டிய ஒன்று பெந்தேகோஸ்தே அனுபவம் என்று சொன்னால் ஆமா ஏதோ கையை தட்டி வேகமாய் பாடுவது மாத்திரமல்ல பெந்தேகோஸ்தே ஆவியானவரின் வழிநடத்தலுக்குள்ளாய் வழிநடத்தப்படுவதுதான் பெந்தேகோஸ்தே அனுபவம்
பெந்தேகோஸ்து அனுபவம் என்று சொன்னால் அன்று முதற்கொண்டு பரிசுத்த ஆவியானவர் அவளை சகல சத்தியத்திலும் போதித்து வழி நடத்தினார். ஆகவே பெந்தேகோஸ்து என்று சொன்னால் தேவ ஆவியானவர் போதித்து வழி நடத்தினவும் அந்த ஆசீர்வாதத்தினாலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடந்த வார லைவ்ல நான் உங்களோடு கூட மனத்தாழ்மையை குறித்து பேசினேன். பீயிங் ஹம்பிள், ஒரு மனுஷன் மனத்தாழ்மை இருக்க வேண்டிய அவசியம், அவன் ஏன் மனத்தாழ்மையா இருக்க வேண்டும் என்று நாம் கற்றுக்கொண்டோம். இந்த நாளில ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பிசாசின் தந்திரங்களை எப்படி புரிந்து கொள்ள முடியும், பிசாசின் தந்திரம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பிசாசு எப்படி கிரியை செய்கிறான், அவன் எப்படி எல்லாம் போராட முடியும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். பிசாசின் போராட்டங்களை நாம் என்ன செய்யணும், அறிந்து தெரிந்து கொள்ள அந்த ஞானத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஆமா, பிசாசு எப்படி எல்லாம் போராடுவான், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பிசாசின் தந்திரங்கள் எப்படி செயல்படும், பிசாசு விழுங்க நினைக்கும் போது அவன் எப்படியா சுதாரித்துக் கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. நீங்கள் வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க, நீங்க அப்படியே உட்கார்ந்து கேட்க கூட லைவ்ல கேட்கறோம், ஜாலி அப்படியே படுத்துட்டு கேட்க கூடாது, கையில நீங்க அப்படியே பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க. ஆமா, திருப்பிக் கொள்ளுங்க, சத்திய வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக, தேவன் நம்மை பலப்படுத்துவாராக. என்னோடு கூட திருப்பி நீங்கள் வசனங்களை வாசிக்க ஆரம்பிக்கணும். பிசாசின் கிரியைகளை குறித்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். பிசாசின் கிரியைகளை குறித்து கற்றுக்கொண்டு அதற்கு மேலே ஜெயம் எடுக்கிற அந்த தந்திரங்களை புரிந்து அவனை மேற்கொள்கிற கிருபைகளை கர்த்தர் கொடுப்பாராக. முதல் பிசாசின் தந்திரத்தை அனுபவித்த யாரெல்லாம், ஆதாமும் ஏவாளும் தான் அங்க அவங்க தான் முதலாவது பிசாசின் தந்திரத்தை அவர்கள் அனுபவித்தார்கள், அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க. அவ எப்படி அனுபவித்தாங்க தெரியுமா, வஞ்சிக்கிறவனாய் காணப்பட்டான், தேவனுடைய கட்டளையை மீறுகிறவனாய் அவர்களை தூண்டிவிட்டான். பிசாசின் முதல் தந்திரம் என்னதான், தேவனுடைய கட்டளைகளை மீற செய்வது. தேவன் சொன்ன விஷயத்துக்கு விகற்பமாய் வேறொன்றை செய்ய நம்முடைய இருதயத்தை தீவிரிக்க அனுபவம் தான் என்னதுங்க, பிசாசின் தந்திரம். பிசாசின் ஒரு தந்திரம் தெரியுமா, முதல் தந்திரம் கட்டளைகளை மீற வைப்பது. என்னங்க சொல்லுங்களேன், ஆமா வீட்டில இருந்தே சொல்லுங்க பார்க்கலாம், வாய்களை திறந்து கட்டளைகளை மீற வைப்பது. கட்டளைகளை மீற வச்சிருவான், கட்டளைகளை மீற வைப்பான். ஆண்டவர் இதை தான் செய்யணும்னு சொல்லியிருந்தானா, அதெல்லாம் அவசியம் இல்லை, இப்படி எல்லாம் சொல்லலை, இப்படி சொன்னாரா, இப்படி கேட்டாரா, அது அப்படி இல்லைன்னு சொல்லி ஏதோ ஒன்றை செகண்ட் மைண்டில் வேறொன்றை விதைத்து தேவன் சொல்கிற காரியத்திற்கு விரோதமாய் நடக்க வைப்பது தான் பிசாசின் முதல் தந்திரம். நீ ஜெபிக்கணும் அப்படின்னு நீ தீர்மானிச்சிருப்ப, தேவன் சொல்லி நீ ஜெபிக்கணும், நீ வேதத்தை வாசிக்கணும், கர்த்தருக்கு கொடுக்கணும், இப்படி நீ ஊழியத்தை செய்யணும், நீ இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் உடுத்தணும், இப்படி தான் நீ பார்க்கணும், இப்படி தான் பேசணும், இப்படி தான் வாழ்க்கையில் இருக்கணும்னு சொல்லி ஆவின் உள்ளத்தில் பேசி அது உனக்கு அதாவது கட்டளையாக நீ இப்படி தான் நடக்க வேண்டும் என்கிற ஒரு ஒழுங்குமுறை கர்த்தர் கொடுத்துருப்பார்னா உள்ளத்துலேருந்து பிசாசு சொல்லுவான், அதெல்லாம் ஒன்று அவசியம் இல்லை, அதெல்லாம் ஒன்று தேவையில்லை, அப்படியெல்லாம் இருக்கணும் அவசியம் கிடையாது, ஏன் இங்கே இப்படி எழுதியிருக்கிறதே, அங்கே இப்படி எழுதியிருக்கிறதுன்னு சொல்லி வேறு வேறு ஏதாவது சந்தர்ப்ப சம்பந்தம் இல்லாத வசனங்களை சூழ்நிலைகளை கடினப்படுத்தி வேறு விதமாக திருப்பி வந்தான் யாருங்க இந்த பிசாசின் தந்திரம். அவன் கட்டளைகளை மீறும்படி செய்கிறான். இது நிறைய வசனம் கொடுக்கலாம். ஆமாம், ஆதாமியாவால் சோதிக்கப்பட்ட அனுபவம் நான் பலமுறை பேசியிருக்கிறனால நான் விட்டு போகிறேன். நீங்கள் பிசாசின் தந்திரங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, மத்தேயு சுவிசேஷம் 13 வாசிக்கும் போது, மத்தேயு சுவிசேஷம் 13 அதன் 19 வசனம் வாசிக்கும் போது வாசிங்களேன், மத்தேயு சுவிசேஷம் 13 அதன் 19 வசனம், சீக்கிரமாக வாசி உதவி செய்யணும். மத்தேயு சுவிசேஷம் 13 அதன் 19 வசனம், ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான். இருதயத்தில் விதைக்கப்பட்ட விஷயத்தை என்ன செய்கிறான், பொல்லாங்கன் வந்து பறித்துக் கொள்கிறான். திரும்ப வாசிங்களமா, ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராது இருக்கும் போது சத்தியத்தை கேட்டு, உபதேசத்தை கேட்டு பாருங்க, ஆசீர்வாத வார்த்தைகள் ராஜ்யத்தின் வசனங்களே எப்படியா, ஒருவன் ராஜ்யத்தின் வசனம் என்று ஒன்று உண்டு, தேவ ராஜ்யத்தின் வசனம் என்றும் உண்டு. இவ்வளவு உனக்கு நான் கார் கொடுப்பேன், பங்களா கொடுப்பேன், அது கொடுப்பேன், இது கொடுப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன உயர்த்துவேன், நீ வாழல்ல தலை இல்ல, இந்த இவ்வுலகத்தின் இந்த உலகத்தின் மெட்டீரியலுடைய வசனங்களை கேட்டு போகிற பிரசங்கிக்கிற ஒரு அனுபவம் இருக்கிறது. ஆனால் வசனம் சொல்கிறது ராஜ்யத்தின் வாசிங்களேமா, ஒருவன்
ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் வசனத்தை கேட்டு அப்படி பரலோக ராஜ்யத்தை குறித்து முகமுகமாய் காண வேண்டிய அனுபவத்தை குறித்து ஆட்டுக்குட்டியானவருடைய அனுபவத்தை குறித்து பரிசுத்தமானோடு அவரோடு கூட அகமகிழ்கிற அந்த மறுமைக்குரிய காரியங்களை குறித்து ஒருவன் கேட்டும் உணர்வு வேணும். எதுலையும் உணர்வு வேணும். உனக்கு காரு கிடைக்கும், பங்களா கிடைக்கும், ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். இவ்வுலக ஆசீர்வாதத்தை பேசும்போது வருகிற உணர்வுகளை காட்டிலும் பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசும்போது வருகிற உணர்வு அதிகமாக இருக்க வேண்டும். புரிஞ்சவங்க இருக்கிற இடங்களில் கரங்களை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆக உன் இருதயம் எப்படி இருக்கணும் தெரியுமா? உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் தம்பி, உனக்கு வீடு கிடைக்கும், வாசல் கிடைக்கும், உனக்கு நல்ல வாழ்க்கையெல்லாம் கிடைக்கும் சொல்கிற இவ்வுலக வாழ்க்கை வார்த்தைகளை கேட்டு உன் இருதயம் கம்பீரிப்பதை காட்டிலும் அவன் இருதயம் எப்படி கம்பீரிக்கணும்? உனக்கு கைவேலை இல்லாத வீடு ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது, பரலோகம் உனக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது, அவரனை முகமுகமா பார்ப்ப, உனக்காக காயப்பட்ட இயேசுவை நீ அங்க பார்க்கணும், ஆட்டுக்குட்டியானவர் கல்யாணம், ஏ அழகாய் இருக்கிற வெண் குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு இருக்கிற ஒரு கூட்ட ஜனங்களும் இருக்காங்க, நீ வெளிப்படுத்த விஷயம் சொல்லப்பட்டுகிற உபதேசங்களை எல்லாம் கேட்கும்போது, அவர் வருகையை குறித்து கேட்கும்போது, பரலோகத்தை குறித்து கேட்கும்போது, அந்த வீட்டை குறித்து கேட்கும்போது, உன் இருதய அகமகிழும் சொன்னா கர்த்தருடைய ஆசீர்வதிப்பது அதிக நிச்சயம். அந்த அகமகிழ்கிற இருதயம் நமக்குள் காணப்படணும். இந்த உலகத்தின் மெட்டீரியல்ஸ் கேட்டு கேட்டு பிரசங்கிக்கும் போது படுகிற சந்தோஷங்களை காட்டிலும் பரலோகத்தை குறித்து பேசுகிற காரியங்களிலே நீ தேவனை துதிக்க ஆரம்பித்து விட்டால் நிச்சயம் சொல்ல நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில சரியா போய்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஆவிக்குரிய வாழ்க்கையில சரியா போய்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு சபை உலக ஆசீர்வாதத்தை குறித்து பேசும்போது ஆர்ப்பரிக்கிற ஆர்ப்பரிப்பை காட்டிலும் பரலோகத்தை குறித்து பேசும்போது ஆர்ப்பரிக்கிற ஆர்ப்பரிப்பு மிகுதியாக இருக்கும் என்று சொன்னால் அந்த சபை தான் சத்தியத்தில் இருக்கிற சபை. கர்த்தர் அந்த சபையை சேர்த்துக்கொள்ள இயேசு வருகிறார். இயேசு வருகிறார். உங்க வீட்டில் ஒரு டிவி வாங்கினப்போ, ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினப்போ, ஒரு சோஃபா செட் வாங்கினப்போ, ஒரு மொபைல் வாங்கினப்போ வருகிற சந்தோஷத்தை காட்டிலும் உங்க பிள்ளைங்க அபிஷேகம் பெற்றுக் கொள்ளும் போது, உங்க வாழ்க்கை புதிய வெளிப்பாடுகள் கிடைக்கும் போது, புதிய உபவாச நாட்கள் நியமித்தல் உபவாசிக்கும் போது, சத்திய வசனம் புதுதாக உங்க வாழ்க்கையில வரும்போது, பரலோகத்திற்கு அடுத்த காரியத்தை கேட்கும் போது உனக்கு உங்க வீட்டில் ஒரு சந்தோஷம் வரும்னு சொன்னா அந்த வீடு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு. அந்த வீடு தான் தேவனுடைய சித்தம்படி வாழ்கிற ஒரு வீடு. சரி இருக்கட்டும், விஷயத்துக்கு வருகிறேன். ஒருவன் வசனம் கேட்கிறான், மாசிங்களே, ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு ராஜ்யத்தின் வசனத்தை கேட்கிறான், உணராது இருக்கும் போது, அவன் உணராவே மாட்டேங்கிறான், உணராது இருக்கும் போது பொல்லாங்கன் வந்து, பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை, இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான், பறித்துக் கொள்கிறான். அப்ப கவனிக்கணும், அப்ப இருதயத்துல கதை வசனத்தை விதைக்கிறார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு இந்த மாதிரி லைவ்களில தேவன் இருதயத்திலே வசனத்தை விதைக்கிறார். ஆமா, கவனிங்க கவனிங்க, வசனத்தை விதைக்கிறார். ஆமா, வசனத்தை விதைக்கும் போது அந்த வசனம் என்ன செய்யணும்? 30, 60, 100 மாய் பலனை கொடுக்க வேண்டும். 30, 60, 100 மாய் பலனை கொடுக்கணும். பாருங்களேன், அப்ப அந்த இருதயம் விதைக்கப்பட்டதா எடுக்க பிசாசு வருகிறான். ஆனா கர்த்தர் எந்த ரீதியில பாதுகாக்கிறாரு? ராஜ்யத்தின் வசனத்தை கேட்கிறான் பாருங்க. அவனுடைய இருதயத்துல விதைக்கப்பட்ட வசனத்தெல்லாம் கர்த்தர் பாதுகாக்கிறாரு. திரும்ப மாசியில் எப்படியா? அப்படிப்பட்ட எண்ணங்களுக்குள்ள அவன் வரும்போது பொல்லாங்கன் வந்து பார்க்கிறான். அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்ட பறிக்கும்படி வரும்போது அவன் இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்குது? தேவ ராஜ்யத்தின் வசனங்களை கேட்கும் போது உணர்வடைகிற இருதயமா இருக்கும் போது கர்த்தர் அவன் இருதயத்தை பாதுகாக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்ப ராஜ்யத்தின் வசனம் கேட்கும் போது நமக்கு வர வேண்டியது உணர்வு. அப்ப உணர்வு உள்ள இருதயத்தில் விதைக்கப்படுகிற வசனங்கள் அது 30, 60, 100 மாய் பலனை கொடுக்கும். உணர்வற்றிருக்கிற இருதயத்தில் விதைக்கிற வசனங்களை அவன் பொறுக்கி போடுகிறான். அப்போ பிசாசு எப்போ வருவான் தெரியுமா? ஆமா, வசனம் கேட்டவுடனே பிசாசு வருவான். அப்ப வசனம் கேட்ட உடனே பிசாசு வந்து உன் இருதயத்தில் விதைக்கப்பட்ட வசனங்களை எடுத்து போடக்கூடாதபடி உன் இருதயம் காக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் செய்ய வேண்டிய முதல் காரியம், உன் இருதயம் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்கும் போது உன் இருதயம் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? உங்க இருதயம் உணர்வடைந்து இருக்க வேண்டும். உங்க இருதயம் பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களை கேட்கும் போது உணர்வடைந்து இருக்கும் என்று சொன்னால் அந்த இருதயத்தில் விதைக்கப்படுகிற வசனங்கள் அது பிசாசு தொடாதபடி அந்த இருதயத்தை கர்த்தர் பாதுகாக்கிறார். கரங்களை நல்ல மேல உயர்த்தி ஒரு ஆமைன்னு சொல்லணும். ஹல்லேலூயா. ஆமா, நான் நீங்க எப்படி கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியல, நானும் நம்பி பேசிக்கிட்டு இருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களோட கூட இடைபடுவாராக. சரி, அப்ப பிசாசு என்ன செய்யற? முதலாவது கட்டளைகளை மேற்கொள்ள ட்ரை பண்ணுமா? கட்டளைகளை விட்டுருமா? தேவன் சொன்ன வார்த்தை நீ செய்யாத, அதெல்லாம் கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, அவங்க பண்ணாதா, இவங்க பண்ணாதா, அந்த பாஸ்டர் பண்ணாதா, இந்த சிஸ்டர் சொல்லாதா, இவங்க இவங்க எல்லாம் பண்ணும்போதுன்னு சொல்லி உலகத்தை ஒத்து நீங்கள் பாரி விடும்படி பிசாசு ஐடியா கொடுப்போம். அதை மேற்கொள்கிற இருதயத்தை கத்த உங்களுக்கு இன்றைக்கு கொடுப்பாராக.
இரண்டு ஆமா பரலோக வார்த்தைகள் கேட்கும் இதெல்லாம் போர் எப்ப பார்த்தாலும் இயேசு வருகிறார் இயேசு வருகிறார் இயேசு பரலோக வேற ஏதாவது கொஞ்சம் அப்படி எங்களை சந்தோஷப்படுத்துற மாதிரி கர்த்தர் பேசக்கூடாதா பரிசுத்தம் ஒழுக்கம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ஆமா அன்பா இருக்கணும் பாசமா இருக்கணும் ஆமா இப்படிலாம் பேசணும் என்னமாத குத்தி குத்தி இதெல்லாம் என்னத்தை போய் பேசி பேசி போர் அப்படின்னு சொல்லுகிற பரலோகத்திற்கு அடுத்த பரிசுத்திற்கு அடுத்த பரலோகத்துக்கு போகிற காரியத்தை பேசுகிற போது உன் இருதய உணர்வு இல்லாமல் இருக்கணும்னு சொன்னா நீ எவ்வளவு வசனத்தை வாசிச்சாலும் பிசாசு வந்து அதை எடுத்து போடுவான் ஆனா நான் எப்படியாவது பரலோகம் போய் விட வேண்டுமே எப்படியா தேவனை பார்த்து விட வேண்டுமே பரலோகத்திற்கு அடுத்த காரியம் ராஜ்யத்துக்கு அடுத்த காரியம் பேசும்போது அந்த உணர்வு உங்களுக்குள் வரும்போது அந்த உணர்வு நமக்குள் வரும்போது பிசாசு எவ்வளவு வேகமா வந்தாலும் உனக்குள் விதைக்கப்பட்ட வசனத்தை நீ பாதுகாக்க வேண்டாம் அவரே இறங்கி அதை பாதுகாக்க போதுமான தேவனா இருக்கிறாரு திரும்ப வாசிங்களேன் ஒருவன் விதைக்கப்பட்டது இருதயம் ராஜ்யத்தின் வசனங்களை கேட்கும் போது உணர்வடைகிற இருதயமாய் நம்முடைய இருதயத்தை கர்த்தர் மாற்றுவாராக பரிசுத்தம் உபவாசங்கள் பரிசுத்தம் விசுவாசம் பரிசுத்தக்கேற்ற உபவாசம் பக்தி விருத்தி கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இதையெல்லாம் குறித்து பேசும்போது இதெல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு போகிற வழியை குறித்த பிரசங்கங்கள் இதையெல்லாம் கேட்கும்போது உன் இருதயம் உணர்வடையும் என்று சொன்னா நீ மாறுதட்டி சொல்ல முடியும் ஏன் இருதயத்துல என்ன வசனம் விதைச்சாலும் பொல்லாங்கன் உள்ளே வராதபடி என் இருதயம் பாதுகாக்கப்படும் வசனம் அப்படி சொல்லி இருக்கிறது ஆகவே அப்படிப்பட்ட இருதயத்தை கர்த்தர்களுக்குள் வைப்பார்கள் அப்ப பொல்லாங்கனுடைய வேலை என்னது வசனத்தை எடுத்து போடுவது பொறுக்கி போடுவது அதை பறித்து கொள்வது பொல்லாங்கனுடைய வேலை முதலாவது கட்டளை மீற சொல்லுவான் இரண்டாவது வசனம் உங்களுக்கு கிரியை செய்யாதபடி வசனத்தை எடுத்து போடுவான் அப்புறம் லூக்கான சுவிசேஷம் 22 அதிகாரம் 31 வசனம் வாசிக்கும் போது சோதிப்பான் வாசிங்களேன் லூக்கான சுவிசேஷம் 22 அதிகாரம் 31 வசனம் வேகமாய் வாசிக்கணும் லூக்கான சுவிசேஷம் 22 அதிகாரம் 31 வசனம் பின்னும் கர்த்தர் சீமோனே இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான் நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி அப்ப பிசாசு என்ன தெரியுமா வருவான் சோதிப்பான் எதுக்கு தெரியுமா விசுவாசம் ஒளிந்து போக தக்க சோதிப்பான் ஆண்டர் பார்க்கிறாரு ஓ பிசாசு வரான் பேதுருவை சோதிக்க பிசாசு வரான் அதுவும் சுளவிலே போட்டு புடமிடுவது போல த்ரோயிங் ஹியரந்தே போட்டு சுளவிலே போட்டு புடமிடுவது போல சோதிக்க பிசாசு வருகிறான் எதற்கு சோதிக்க வருகிறான் அவன் உனக்குள் இருக்கிற விசுவாசத்தை எடுத்து போட முடியும் ஆண்டர் சொல்றாரு அவன் சோதிக்க வந்தான் உன் விசுவாசத்தை எடுக்க வந்தான் வாசிங்களேன் பின்னும் கர்த்தர் சீமோனே சீமோனே இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான் நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லணும் அப்ப விசுவாசம் ஒளிந்து போகாதபடி பாதுகாத்துக்கொள்ளணும் அப்ப விசுவாசம் சிலவங்களை குறைய வாய்ப்புண்டு விசுவாசம் பயங்கர விசுவாசம் கொஞ்சம் ஆண்டவரே என்ன ஆண்டவரே ஆனா ஆண்டவர் சொல்றாரு ஓ விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காய் கிரியை செய்கிற இயேசு ஒருவர் இருக்கிறாரு ஆண்டவர் பாரபட்சம் உள்ள தேவன் அல்ல பேதுருவை ஒரு போலவும் பவுலை ஒரு போலவும் உங்களை என்னை வேறுபறையும் பார்க்கிற தேவன் அல்ல நீங்கள் பிசாசனால் சோதிக்கப்படும் போது சொல்லுங்க ஆண்டவரே அன்றைக்கு பேதுருவை சுளவினா சோதிக்கும் போது நீ அவனுக்காய் வேண்டுதல் செய்து அவனுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி காக்க செய்தீரே அதே போல இந்த நாட்களிலே நான் சோதிக்கப்படும் போது என் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி அதை காத்து கொள்ளும்படி என்னோடு கூட வாரும் என்னோடு கூட பேசும் என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி நீங்க அவரோடு கூட ஜெபிப்பீங்கன்னு சொன்னா என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன நெகட்டிவான காரியம் வாழ்க்கையில வந்தாலும் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி கர்த்தர் விசுவாசத்தை உறுதிப்படுத்துவார் பிசாசு முதலாவது கட்டளைகளை மீற செய்கிறான் கட்டளை மீற செய்வான் இரண்டு என்ன செய்வான் வசனத்தை பொறுக்கி போட வருவான் மூன்றாவது அவன் விசுவாசத்தை அழித்து போட வருகிறான் கடுகளவு விசுவாசம் இருந்தா போதும் நீங்க பெரிய ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அப்போ ஒரு கடுகளவு விசுவாசம் கூட உங்க வாழ்க்கை இருந்து விடக்கூடாது என்பதற்காக விசுவாசத்தை எடுத்து அல்ல விசுவாசத்தை ஒழித்து போட வருவான் அப்படிதான் சொல்ற வாசிங்களேன் எடுத்து போடுவதல்ல விசுவாசத்தை ஒழித்து போடுவது விசுவாசம் என்ன செய்யுது
டோட்டலா உங்கட்ட விசுவாசம் இல்லாதபடி மாற்றும்படி தான் ட்ரை பண்றான். ஆண்டவர் சொல்றாரு, என்ன நீ ட்ரை பண்ணாலும் ஒரு கடுகளவு விசுவாசம் அவனுக்குள் இருக்கும், அது ஒளியாதபடி நான் பாதுகாப்பேன், நான் பாதுகாப்பேன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில விசுவாசம் ஒழியாதபடி கர்த்தர் பாதுகாப்பார். அங்க மரணம், அங்க மரணம், துஷ்ட செய்திகள், அப்படி இப்படி நியூஸ் எல்லாம் வரும்போது நீங்க நெகட்டிவா யோசிக்கவே வேணாம். எத்தனை சோதனை வந்தாலும் தேசத்துல கர்த்தர் விசுவாசத்தை ஒழியாதபடி கர்த்தர் பாதுகாக்கிறார். சபையில விசுவாசம் ஒழியாதபடி கர்த்தர் பாதுகாக்கிறார். விசுவாசிகள் வாழ்க்கையில விசுவாசம் ஒழியாதபடி கர்த்தர் பாதுகாக்கிறார். ஒவ்வொரு வாலிப தம்பி வாலிப தங்கச்சி எல்லாரும் மேலும் விசுவாசம் ஒழியாதபடி கர்த்தர் பாதுகாக்கிறார். கர்த்தர் உங்களை அப்படி பாதுகாக்கிறாரு. விசுவாசம் ஒழியாதபடி கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறதே அவனா இருக்கு. அப்ப விசுவாசி சோதனை வந்து விசுவாசத்தை அழித்து போடுறது அவனுடைய திட்டமா இருக்கிறது. மூன்றாவதாக முதலாவது கட்டளை மீறுகிறவன், இரண்டாவது வசனத்தை பொறுக்கி போடுபவன், மூன்றாவது சோதித்து விசுவாசத்தை அழித்து போட முயற்சிப்பவன், நான்காவதாக எபேசியர் 6:12 வேகமாய் வாசிக்கணும். எபேசியர் 6:12 ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. போராடுபவன் ஒரே போராட்டமா இருக்கு பிரதர், ஒரே போராட்டம். காலை ஜெபிக்க முடியல போராட்டம், ஆத்தும் ஆதாயம் செய்ய முடியல போராட்டம், சரியா ஊழியம் செய்ய முடியல போராட்டம், வசத்தை வாசிக்க முடியல போராட்டம், குடும்பத்தில் போராட்டம், பிள்ளைகள் வாழ்க்கையில் போராட்டம், பயங்கர போராட்டம். போராடுபவன் அவனை எதிர்த்து நிற்க திராணி உள்ள மாறணுமா? கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஆமேன். ஆமா, அப்ப திராணி உள்ளவெல்லாம் மாறணும். வாசிங்களே, சர்வாயுத வர்க்கத்தை தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடிக்க தக்கவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். தொடர்ந்து போராடுவன், ஒன்று மாற்றி. ஆனால் சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துட்டேன்னா அவன் ஓடியே போவான். சர்வாயுத வர்க்கம் என்ன சொல்லுங்க பாக்கலாம். சர்வாயுத வர்க்கம், ஆமாம் நான் சொன்னேன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, என்ன அப்படிம்பீங்க. நம்ம பல முறை பேசியிருக்கிறோம். ஆமாம், உங்களுக்கு நிறைய பிள்ளைகளுக்கு காணா போனோம், சின்ன பிள்ளை சண்டே கிளாஸ் வாலி பிள்ளைகளை காணா போனோம். சர்வாயுத வர்க்கம், ஆமாம் வாசிக்கலாமே. ஆமாம், லைவ்ல நிறைய பேர் பார்க்குறாங்க போல, தெரியாது அவங்களுக்கு. வாசிப்போம் எப்படியா? சத்தியம் என்னும் கச்சை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் கட்டிக்க, சத்தியத்தை கட்டிக்க, அப்புறம் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை ஆயத்தத்தை போட்டுக்க, பொல்லாங்க நெய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் கேடகத்தை எடுத்துக்க பிடிச்சுக்க, அவருடைய நாமத்தில் நடக்கும், அவர் பண்ணுவார், அவர் பாதுகாப்பார், அந்த விசுவாசத்தை பிடிச்சுக்க. ரட்சண்யம் என்னும் தலைசீராவையும் ரட்சண்யம் என்கிற தலைசீரா ரட்சிப்பு போராடணும். ஆமா, கர்த்தரங்களை அதிகமாக நேசிக்கிறாரு. சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க, அப்போ அவங்கள விட்டு ஓடி போவான். ஆமா, இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கை சர்வாயுத வர்க்கம் இல்லை, சுவிசேஷம் என்கிற பாதரட்சை இல்லை. நீங்கள் சுவிசேஷத்தை பாதரட்சை எடுத்து நீங்கள் சொல்லுங்க, ஆண்டரை பற்றி சொல்லுங்க. சுவிசேஷம் கர்த்தரா இயேசு கிறிஸ்து நல்லவர்னு 10 பேருக்கு சொல்லுங்க. போராட்டம் ஓடி போகும். கையில் விசுவாசம் எங்கள் கேடத்தை பிடிச்சிக்கொள்ளுங்க. வசனம்ங்கிற ஆவின் பட்டயத்தை உறுதியாய் பிடித்து கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். முதலாவது கட்டளையை மீற செய்வான், இரண்டாவதாக வசனத்தை எடுத்து போடுவான், மூன்றாவதாக விசுவாசத்தை அழித்து போட ட்ரை பண்ண, எல்லாவற்றிலும் தேவன் ஜெயத்தை வச்சிருக்கிறாரு. தேவன் எல்லாவற்றிலும் ஜெயத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். சரி, ஆமா, கர்த்தர் நல்லவர். வாசிக்க லூக்கா சுவிசேஷம், வேண்டாம் நிறைய 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 நம்ம ஓகே. யாக்கோபின் புஸ்தகம் 3:14-15 யாக்கோபின் புஸ்தகம் 3:14-15 வேகமாய் வாசிக்கணுமா?
இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் உங்கள் இருதயத்தில கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள் நீங்கள் அத குறிச்ச செய்யாதீங்க என்ன ஒரு வைராக்கியம் பா அவனுக்கு ஒண்ணுங்க பிரதர் அந்த ஒரு விஷயம் மட்டும் அப்படி ஆயி போச்சுனா அவன அப்புறம் யார் சொன்னா கேட்க மாட்டான் அது ஒரு பெருமை அதுல ஒரு பெருமை ஆமா யார் சொன்னாலும் அவர் கேட்க மாட்டாருங்க அவர் அப்படி தான் அவன் நீங்க அவங்க சொல்லி பாருங்க ஏன் பையன் அப்படி தெரியுமா ஒன்ஸ் அவன் முடிவெடுத்துட்டானாம் அதுக்கு அப்புறம் யார் சொல்லியும் கேட்க மாட்டான் பெருமை யார் பேசுவா அப்பாவும் அம்மாவும் பேசுவாங்க வாசிங்களேமா எப்படி வசனம் சொல்லுது உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியம் விரோதத்தையும் வைத்தீர்களானால் விரோதத்தையும் வைப்பீர்களானால் விரோதம் கசப்பலாம் வரலானால் வைக்க கூடாது அது தூக்கி போடுறோம் பா பிசாசு எனக்கு தேவையில்லை என்ன காரணம் நான் ராஜ்யத்தை குறித்து சிந்திப்பவன் கசப்பையும் வைராக்கியத்தையும் யோசிப்பதற்கு நேரம் இல்லை நான் ராஜ்யத்தை குறித்து சிந்திப்பவன் வாசிங்களே சத்தியத்திற்கு விரோதமாய் சொல்லாமலும் இருங்கள் இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகீக சம்பந்தமானதும் உலகத் ரீதியான சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்திற்குரியதும் ஹலோ இருக்கீங்களா ஆமா வைராக்கியம் கசப்பு இதெல்லாம் பரலோகம் கொடுக்காதுங்க இது உங்க இதயத்துல இருக்குன்னு சொன்னா அது பேய்த்தனத்திற்கு அடுத்தது அப்படின்னா பிசாசு என்ன செய்வான் பாசமான இருதயமான அன்பான சந்தோஷமான உன் இருதயத்தை அப்படியே கடினப்படுத்தி கசப்பு பண்ணி வைராக்கியத்தை வச்சு இது பரத்திலிருந்து வருகிறதல்ல இது உலகத்தில் லௌகீகத்திலிருந்து வருகிற வல்லமை ஜென்ம சுபாவத்தின் வல்லமை இது பேய்த்தனத்திற்கு அடுத்ததா இருக்கிறது இதை நம்ம விட்டு தூரப்படுத்த கத்த கிருபை பாராட்டுவாராக எனக்கு இதெல்லாம் பிடிக்காது இது வைராக்கியம் ஒருத்தர் கொஞ்சம் முடிவு பண்ணிட்டோம்னா சாகர வரைக்கும் அவங்களை அப்படிதான் பாக்குறது வைராக்கியம் திரும்ப வாசிங்களேன் உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் விரோதத்தையும் விரோதத்தை வைப்பு நான் உங்களுக்கு எது என்னதால நான் ஆப்போசிட் தாங்க அந்த விரோதத்தையும் வைப்பீங்கன்னு சொன்னா நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள் அத குறிச்சலாம் சந்தோஷப்படாதீங்க பெருமை பாராட்டாதீங்க சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள் நிறைய பேர் எல்லாம் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டோம் நான் கசப்பு வச்சிருப்போம் பொய் ஐயோ பொய் நான் சொல்லிருக்கேன் சொல்ல மாட்டேனே நான் பொய் சொல்ல மாட்டேன் ஆனா கசப்பு இருக்கும் வைராக்கியம் இருக்கும் சில கசப்பு வைராக்கியம் பொய் நல்லா சொல்லுவாங்க சத்தியத்திரமா பொய் சொல்லுவாங்க இசை போல பொய் பேசுவாங்க கசப்பு வைராக்கியம் பொய் இது மூன்றையும் அது நன்மை என்று நினைக்காதீங்க அது பேய்த்தனத்திற்கு அடுத்தது பொய் சொல்றதெல்லாம் நிறைய நினைச்சுக்கிறோம் ரொம்ப நல்லதுதான் எவ்வளவு ஞானமா பொய் சொல்லி ஐயா பொய் சொல்லுவதே பேய்த்தனத்திற்கு அடுத்தது வாசிங்களேன் இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் இந்த ஞானம் என்ன ஞானம் கசப்பு வைராக்கியம் பொய் சொல்லுகிற இந்த ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வராமல் லௌகீக சம்பந்தமானதும் உலக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்திற்குரியதும் பேய்த்தனத்திற்கு அடுத்ததுமாய் இருக்கிறது அப்ப பிசாசு தந்திரமா கசப்பா ஊட்டுவான் பிசாசு தந்திரமா வைராக்கியத்தை கொண்டுடுவான் பிசாசு தந்திரமா பொய் சொல்லும்படி தீவிரிப்பான் இதை விட்டு தூரமாக கத்த நம்ம கிருபை பாராட்டுவாராக இவங்க சரியில்லை அவங்க சரியில்லை கசப்பு வரமா எனக்கு கசப்பு தேவையில்லை அந்த இருதயத்தில் கத்த பாசத்தை வச்சிருக்கிறாரு அன்பை வச்சிருக்காரு என் இருதயத்தை தேனினால் தேவன் நிரப்பியிருக்கிறாரு தேனில் சொல்கிறது தெளித்தேன் வசனம் தேனிலும் தெளித்தேனும் மதுரமாக இருக்கிற வசனம் கிறிஸ்து இயேசுவின் பாசம் இதால் நிறைந்திருக்கும் போது கசப்புக்கு இடமில்லை வைராக்கியத்திற்கு இடமில்லை கர்த்தர் அப்படியாக கசப்பற்ற வைராக்கியமற்ற நல்ல ஒரு இருதயத்தை கர்த்தர் சிருஷ்டிப்பாராக பேய்த்தனத்திற்கு அடுத்த இருதயம் நமக்குள் வேண்டாம் நல்ல இருதயத்தை கர்த்தர் நமக்குள் வைப்பாராக சரி இன்னும் கொஞ்சம் ஒரு சில விஷயம் சொல்லணும் ஆமாம் வாசிக்கலாமே மத்தில சுவிசேஷம் வேணாம் நமக்கு நேரம் இல்லை பல விஷயங்கள் வாசிக்கலாமே ரோமர்கள் நிருபம் பன்னிரெண்டாம் அதிகாரம் அதன் 13வது வசனம் பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் சாரி ரெண்டு குறைய புஸ்தகம் மன்னித்துக் கொள்ள ரெண்டு குறைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனம் ரெண்டு கொதி புஸ்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனம் தேவனுடைய
சாயலா இருக்கிற ஆ கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி ஆ அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அப்போ ஒரு மனசு ஒருத்தனை குருடாகுதுன்னு சொன்னா அதோட யாரு காரணம்? பிசாசுடைய காரணம். என்னதான் சொன்னாலும் மனசு குருடாகு, குருட்டாட்டமா இருக்கிறாங்க. என்ன சொன்னாலும் அவங்க கன்வின்ஸ் ஆக மாட்டேங்கிறாங்க, காம்ப்ரமைஸ் அவங்க இயேசு ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. இல்லை என்றால் ஏதோ ஒரு முரட்டாட்டம் இருக்கு, குணங்களில் மாற்றம் வர மாட்டேங்குது. ஏதோ ஒரு விஷயம் சொன்னோம், அவள் இருதயத்தை பிசாசு குருடாக்குகிறான். இன்றைக்கு அந்த தந்திரத்தை எல்லாம் தேவன் தூரமாக்கி மென்டலி ஹார்ட்டை கத்த நமக்கு கொடுப்பாராக. மென்டலி ஹார்ட்னு சொன்னால் ஆமாம், சொன்னால் கேட்டுக்கொள்கிற இருதயத்தை கத்த நமக்கு கொடுப்பாராக. சுவிசேஷத்துக்கு விரோதமாய் வாசிங்களா எப்படியா? தேவனுடைய தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்திற்கு சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசியாகிய அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு. அவிசுவாசி அவளுக்கு பிரகாசமா பிரைட்டா தெரியாதான். இயேசு நல்லவர் சொல்றவங்களுக்கு என்ன தெரியுமா? பிரகாசமா தெரியாது, அதோட பெருசா தெரியாது. அதெல்லாம் அவசியம் இல்லை. இருட்டில்தான் இருப்பாங்க, பலவீனமா தான் இருப்பாங்க, வியாதியா இருப்பாங்க. ஆனா சொன்னோம்னா ஏற்றுக்கொள்றதுக்கு இருதயம் கடினப்பட்டிருக்கு தெரிந்து கொள்ளுங்க. அது அவர்களால் வந்ததல்ல, பிசாசானவர்கள் இருத்தின செஞ்சிருக்கிறான், குருடாக்கி வைத்திருக்கிறான். நம்ம ஜட்ஜ் பண்ணிட்டு போயிடுவான், அந்த அம்மா சரியில்லை, அந்த அண்ணன் சரியில்லை, அந்த அக்கா சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லைன்னு. ஆனால் அவன் இருதயம் அப்படி குருடாவதற்கான காரணம் யாரு தான்? பிசாசானவன். வாசிங்களேமா, தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசியாகிய அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினார். பிரபஞ்சத்தில் காணப்படுகிற நம் மனசு என்ன செய்யறான்? குருடாக்குறான். அடுத்த வசனம் கூட, நாங்கள் எங்களையே பிரகாசியாமல் பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவை நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். அப்போ பவுல் சொல்றான், திரும்ப மாசி மேலதே மாசிங்களே, தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு இருதயத்தை பிரசங்கிக்கிறோம். இப்போ என்ன பிரச்சனைனா, இயேசு நல்லவர் சொல்லும்போது அவங்க இயேசுவை பார்க்கறல, பிரசங்கிக்கிற யாரை பார்க்குறாங்க? பவுலை பார்க்குறாங்க. அதான் சொல்கிறான், நான் எங்கன்னா பிரசங்கிக்கலையா, நான் என்ன ஒடுக்குறேன் என்ன அல்ல, நீங்கள் யார் தான் பார்க்கணும்? தேவனை. அவள் பேசுகிற பாச ஜாஷ்வாவா அல்ல, பேசுகிற வசனத்தை நீங்கள் பார்க்கணும். பவுல் சொல்கிறான், என்னை அல்ல, நான் கிறிஸ்து இயேசுவையே. இதை என்னைக்காவது பிரசங்க மீடங்கள் மனுஷனை வெளிப்படுத்துவதாக இருக்கணும். ஒருவேளை பார்வடியும்படியாய் நம்முடைய இருதயத்தை குருடாக்காதபடி கர்த்தர் பாதுகாப்பாராக. பிசாசு இருதயத்தை குருடாக்குவான், பிசாசு இருதயத்தை குருடாக்குவான், சுவிசேஷத்தை கேட்க முடியாது. பவுல் சொல்கிறான், கர்த்தர் நல்லவர், அவரே இயேசு என்று சொல்லும்போது இருதயம் கூடாயிருச்சு. யாருக்கு? யூதர்களுக்கெல்லாம் இருதயம் கூடாயிருச்சு. புறஜாதிகள் அவிசுவாதிக்கு இருதயம் கூடாயிருச்சு. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படி சொல்லி ஏன் தெரியுமா? பவுலை பார்க்குறாங்க, இவன் எப்படி சொல்கிறான்? இவன் யூதர் சொல்லாமா? இவன் பென்யமின், இவன் சொல்லாமா? பவுல் தெளிவு பண்ணுறான், நாங்கள் எங்களை ரெப்ரசன்ட் பண்ணலை, நாங்கள் இயேசுவை ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அப்போ பிசாசின் தந்திரம் மனுஷனை பார்க்க வைப்பான், மனுஷன் பேசுகிற சுவிசேஷத்தை பாஸ் காணாதபடி அவன் இருதயத்தை கூடாக்குவான். நீங்களும் நான் அப்படி இராதபடி சத்தியத்தை சரியாய் கவனித்து ஆமாம் அந்த இயேசுவை புரிந்து கொள்ள, உபதேசத்தை புரிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு இருதயத்தை குருடற்ற நல்ல இருதயமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இருதயத்தை தெளிவுபடுத்துவார். பிசாசு இருதயத்தை குருடாக்குறவன். உலகத்தின் மகிமையும் காண்பிப்பான். கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டா இந்த ஆசீர்வாதம் உனக்கு வரும். கொஞ்சம் ஒர்க் பண்ணா இப்படி ஞாயிற்றுக்கிழமை நீ வேலை செஞ்சா உனக்கு இது கிடைக்கும். உலக ஆசீர்வாதத்தை காமிச்சு தேவனை மறுதளிக்கும்படி சூழ்நிலை கொண்டு வருவான். நீங்க சொல்லணும், என்ன வந்தாலும் சரி, உலகத்தின் எத்தனை மகிமை எனக்கு காமிச்சாலும் சரி, என் இருதயம்
வீட்டை குறித்து இருக்கிறது, என்னுடைய இதயம் உபதேசம் எதை குறித்து இருக்கிறது, தேவ ராஜ்யத்தை குறித்து இருக்கிறபடினால இவ்வுலகத்தின் காரியத்தை நான் ஒன்னாலும் பொருட்டாக்க மாட்டேன். கர்த்தர் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டால் நான் அவரை துதிப்பேன். நீங்க தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் போது இவளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆனா பிசாசு எதைதான் உன்னால காமிப்பான், எது உலக ஆசீர்வாதத்தை காமிச்சு 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 அடைய வேண்டிய தேவ சமாதத்தை இழந்து போக செய்வான் பிசாசின் தந்திரம், உலக ஆசீர்வாதத்தை காண்பிப்பது. நீங்க தயவு செய்து புரிஞ்சு கொடுங்க, உலக ஆசீர்வாதம் எத்தனை லட்சங்கள் எத்தனை ஆயிரங்கள் காண்பித்து தேவனை மறுதளிக்க சொன்னாலும் அதற்கு பின்பாக போய் நிற்காதபடி தேவனை மாத்திரம் பிடித்துக் கொள்க. அப்ப பிசாசின் தந்திரம் உலகத்தை அந்த மகிமை என்ன செய்வான், காமிப்பான், ஆசீர்வாதத்தை காமிச்சு தேவனை விட்டு தூரப்படுத்துவான். உலகம் அல்ல நமக்கு தேவனே முக்கியம் என்று வாழ்ந்திருக்கிற கிருபைகளை கர்த்தர் கொடுப்பாராக. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாமே மத்தேயு சுவிசேஷம் 16:23. மத்  16:23 அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். நம்ம எப்படி சிந்திக்கணும் தெரியுமா, மனுஷனுக்கு ஏற்றவைகள் அல்ல தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கணும். பிசாசு என்ன செய்வான் தெரியுமா, உங்க சிந்தையை மாற்றுவான், சிந்தையை மாற்றுவான், மனுஷனுக்கு ஏற்ற பிரகாரமாகவே சிந்திக்க ட்ரை பண்ணுவான், மாம்சீகத்துக்கு ஏற்ற பிரகாரம் சிந்திக்குவோம், நம்முடைய செல்ஃபுக்கே சிந்தைக்கு கொண்டுருவான், நம்ம தன்னலமாகவே சிந்தி மாம்சீகத்துக்கு ஏற்றவும் மனுஷீகத்திற்கு ஏற்ற வகமாக சிந்திக்க தோணுவான். அவங்க தப்பாக நினச்சிருவாங்க, இவங்க தப்பாக நினச்சிருவாங்க, அவங்க தப்பாக புரிஞ்சுக்குவாங்க, அவங்க தப்பா ஓகே, மற்றவர்கள் காயப்பட்டு விடக்கூடாது என்பது நினைப்பது நல்லது, ஆனால் மனுஷீகத்தில் யோசிக்காதபடி வாசிக்கலாம். எப்படியா, அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, பேதுருவை பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானே, சாத்தானே, பேதுரு நல்லா இதை சொல்றான், ஆண்டவரே போக வேண்டாம், அதெல்லாம் போக அப்படின்னா மாம்சீகத்தில் யோசிக்கிறான், தெய்வ சித்தத்தை நிறைவேற்றாதபடி மாம்சீகத்தில் யோசிக்கிறான், மாம்சீகம் வாசிங்களேன். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். மனுஷனுக்கு ஏற்றவைகள், தனக்கு ஏற்றவைகள், செல்ஃபிஷா யோசிக்கிறான். நம்முடைய யோசனைகள் இன்னைக்கு எப்பொழுதும் தேவனுக்கு அடுத்த காரியமா இருக்கட்டும், சபைக்கு அடுத்த காரியம், ஊழியங்களுக்கு அடுத்த காரியம், தேவ ராஜ்யத்தை கட்டுகிறதுக்கு அடுத்த காரியம், ஆமா ஆத்ம பாரத்திற்கு எடுத்த காரியம், நன்மைகளுக்கு எடுத்த காரியத்தில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. என்னை நேசிக்கிற தேவ பிள்ளைகளே, ஆமா தேவனை நேசிக்கிற தேவ பிள்ளைகளே, என்னை நேசிக்கிற தேவ பிள்ளைகளே, சபையை நேசிக்கிறவர்களே, தரிசனத்தை நேசிக்கிறவர்களே, ஆத்ம பாரத்தோடு வாழ்கிற தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு பிசாசின் தந்திரங்கள் நமக்குள் வந்து விடாதபடி நம்மை வேலை எடுத்து காக்கும்படியாய் நம்முடைய இருதயத்தை சீர்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறாரு. நிறைய பாயிண்ட் சொல்லிட்டேன், கட்டளையை மீற செய்வான், வசத்தை எடுக்க, ஆனால் இதுக்கு நடுவில் எல்லாம் தேவனுக்கு அடுத்த காரியத்தை, தேவ ராஜ்யத்துக்கு அடுத்த காரியத்தை, பரலோகத்திற்கு அடுத்த காரியத்தை, பக்தி விருத்திக்கு அடுத்த காரியத்தை, சர்வாயுத வர்க்கத்தில் எடுத்துக்கொண்டு விசுவாசத்தை பிடித்துக்கொண்டு வாழ்ந்துருப்போம்னு சொன்னான். பிசாசின் தந்திரங்கள் நம்மை தொடாதபடி கர்த்தர் பாதுகாக்கிறாரு. அவன் எவ்வளவுதான் பிசாசு கிரியை செய்தாலும் வாலிப தம்பி தங்கச்சி அம்மா அப்பா குடும்பங்களை பிள்ளைகளை ஒருவரையும் தேவன் தொட அனுமதிக்க மாட்டார். கத்த பாருங்க, ஒரு பிசாசுக்கே கிரியை செய்ய அவ்வளவு வல்லமை இருக்கும்னு சொன்னா, நம் ஆராதிக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவனை விட வல்லமை பொருந்தினவர் நம்மை விடுவிக்க எவ்வளவு அழகாய் தீவிரிக்கிறவராகிறாரு. அவன் அவனை கட்டளையை மீற சொல்லும் போது கட்டளை நிறைவேற்றும்படி உன்னோடு கூட பேசுகிற ஆண்டவர். மாமிசீகத்தில் யோசிக்க அவனுக்கு சிந்தனை கொடுக்கும்போது நீ தேவனுக்கு அடுத்த கதை யோசிக்கும்படி உன் இதயத்தில் பேசுகிற ஆண்டவர், இதில் பேசுகிற ஆண்டவர். ஒரு புறத்தில் அவன் வசத்தை எடுக்க ட்ரை பண்ணும்போது நீ தேவராஜ்யத்துக்கு உணர்வு உன்னில் இருக்கிறபடினால அந்த வசத்தை உன்னில் காக்கும்படி கிரியை செய்கிற ஆண்டவர், கிரியை செய்கிற ஆண்டவர். தே பிசாசு எவ்வளவுதான் கிரியை செய்தாலும் அதற்கு மேலே உன்னை ஜெயமாய் மாற்ற அந்த பரிசுத்தாவியானவர், அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கிருபை ஓமல் இருக்கிறபடினால நீ வெட்கப்பட்டு போவதில், அவன் தந்திரங்களுக்கு எதிர்த்து இல்லைங்க, அவன் தந்திரங்களை அறிந்து கொள்ளுங்கள். தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர், தந்திரங்களை அறிந்து கொள்ளணும். ஆமா ஒரு திருடன் வரான் அப்படின்னா நேரம் ரொம்ப திருட்டு போகுது, எப்படி திருடுறான், எதை திருடுறான் கண்டிப்பா தெரிஞ்சுக்குவோம் அப்படித்தானே. ஒரு திருடன், ஆமாம் இந்த திருப்பூரில் பயங்கர திருடம் வரும், இல்லை கோயம்புத்தூரில் பயங்கர திருடல் வந்துட்டாங்க, அவோ அரசாங்கம் சொல்லுது பயங்கர திருட்டு நடந்து கொண்டு இருக்கிறது கவனமாக இருங்க. அப்போது அவன் எப்படி திருடுறான், எதை திருடுறாங்கிறத என்ன செய்யணும், கவனமாக இருக்கணும். சில பாருங்கள் கோழியை தான் திருடுவாங்க, ஆமாம்
சிலர் ஆட மாடையே திருடுவாங்க, சிலர் பாருங்க பணத்தை மாத்தம் திருடுவாங்க, நகையை திருட மாட்டாங்க, சிலர் நகையை மாத்தம் திருடுவாங்க, பணத்தை திருட மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம், ஒவ்வொரு ரகம். அப்போ அவன் எப்படி வருவான், எப்படி திருடுறான், எதை திருடுறான்னு தெரிந்து கொள்ளணும். அதை அறிந்து கொள்ளணும். பிசாசின் தந்திரங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஓ, என் வாழ்க்கையில் விசுவாசத்தில் வரான், என் வாழ்க்கையில் பரிசுத்தத்தில் வரான், என் வாழ்க்கையில் வசதத்தில் வரான், என் வாழ்க்கையில் அன்பத்திலிட வரான். கசப்பு வைராக்கியத்தை வச்சு அன்பத்திலிட வரான். என் வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை திருட அவன் ட்ரை பண்ணுறான், நான் விடமாட்டேன்னு சொல்லி அதை முருக பிடித்துக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாங்கள் ஊழியம் செய்கிறோம் என்று சொன்னால், இல்லை என்றால் அவன் நான் ஊழியம் செய்ய சொன்னால், அது கர்த்தருடைய கிருபை, எல்லாம் கர்த்தருடைய கிருபை. அவன் பிசாசு பல நேரங்களில் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி காயப்படுத்தி இதெல்லாம் அவசியமற்ற ஒன்று சொல்லி பாடுமாள் தேவன் சொல்கிற விஷயம் இல்லை, இல்லை இல்லை, அது அவனுடைய தந்திரம். அதை ஒதுக்கிரு, நீ ஓடு, நீ ஓடுன்னு தீவிரிக்கிற பரிசுத்த. அப்படி தான் உங்களையும், உங்களையும் தேவன் அப்படி தான் நடத்துகிறாரு. சில நேரங்களில் சோறு வரும்போது, போராட்டம் வரும்போதெல்லாம் கவலைப்படாத, நான் இருக்கிறேன், நான் உன்னை நடத்துவேன்னு சொல்லி உனக்கு சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லி உன்னை உருவாக்குறான். நிறைய பேர் இருதயம் கடினப்பட்டே போய்க்கிட்டு இருக்குது, தேவன் பேசுவதை புரிந்து கொள்வதில்லை. கர்த்தர் அன்பாகவே பேசி கொண்டிருக்கிறாரு. அந்த இருதயத்தை புரிந்து தேவனுடைய சித்தம் செய்ய கர்த்தர் கிருபை பாராரு. இதுவரைக்கும் யாராவது ஜெபிக்காம இருப்பீங்கன்னா இன்னைக்கு ஜெபிக்க ஆரம்பிங்க. யாரும் நல்லா ஜெபிக்கிறீங்கன்னு சொன்னால் வசனத்தை வாசித்து ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. ஆமாம், ஜெபிக்கிற வாச பைபிள் வாசிக்கிற ரொம்ப நல்லது. சுபாவத்தை மாற்ற முயற்சி பண்ணுங்க. நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க, பாஸ்டிங்கெல்லாம் போடுறாங்க, சரிதான், சுபாவத்தை மாற்றிக்கொள்ள முயற்சி பண்ணுங்க. நிறைய பேர் சுபாவம் சூப்பர் சுபாவம், ஆனால் ஜபமே இல்லை, வேத வாசிப்பு இல்லை. எல்லாத்தையும் சரியாக வைத்துக் கொள்ளணும். ஒரு சில கேரக்டர் டெவலப் பண்ணணும், இன்னொரு புறத்தில் ஜபத்தை டெவலப் பண்ணணும், இன்னொரு புறத்தில் வேதவாசியை வைத்துக் கொள்ள வேண்டும், சுவிசேஷத்தை வைத்து நற்கிரியலை வைத்துக் கொள்ளணும். எல்லாவற்றையும் செய்கிற கிருபைகளை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன், தீர்மானத்தோடு ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாவற்றையும் செய்கிற இருதயத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. இது வேண்டாம், அது வேண்டாம் இருக்கக்கூடாது. நல்ல குணங்கள், அவருக்கு சூப்பர் குணங்கள், கிரேட், அவர்கிட்ட நல்ல வசனம், சூப்பர், அப்புறம் சூப்பர் ஜப வாழ்க்கை, பயங்கர விசுவாசம், அன்புள்ள மனுஷையா, நற்கரிய அவர்கிட்ட ஒரு ஹெல்ப் சொன்னால் கண்டிப்பாக செய்வார், தன்னை இயன்ற வரைக்கும் செய்வார். ஆமாம், எல்லாவற்றிலும் தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை பாராட்டுவாராங்க. நல்ல அன்பு தான், ஆனால் அது சரியில்லை, பயங்கர விசுவாசம் தான் ஆனால் பாசமே இல்லை. ஓ, பயங்கர ஜபம்தான் ஆனால் பைபிளே வாசிக்க மாட்டார். பைபிளெல்லாம் பயங்கரம் வாசிப்பாரு, ஜபிக்கவே மாட்டார். பைபிளும் ஜபமும் பயங்கரம், வாசிப்பு பயங்கரம், ஜபம் பயங்கரம், ஆனால் சுபாவமே இல்லை. இதெல்லாம் பிசாசின் தந்திரம் என்று புரிந்து கொண்டு எல்லாவற்றையும் பாதுகாத்துக் கொள்ள, எல்லாவற்றையும் டெவலப் ஆக்கிக் கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் தன் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அந்த கரியர் ஆரம்பிக்கும் போது இந்த இடத்துல வீக்னஸ் என்ன கோச் சொல்லுவாங்க, இங்கே நீ வீக்காக இருக்கிற, ஆமாம் இந்த வீக் உடனே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்து அதை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கொள்வான், அதான் ஸ்போர்ட்ஸ்மேன். ஆமாம், கிரிக்கெட் என்பது ஒரு ஸ்போர்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். ஆமாம், சில பேட்ஸ்மேன் ஆஃப் சைடில் நல்லா விளையாடுவாங்க, லெக் சைடில் விளாட மாட்டாங்க, ஷார்ட் பிச் பால் நல்லா விளாட மாட்டாங்க, கவர் ட்ரைவ்ஸ் நல்லா விளையாடுவாங்க. இப்போ கோச் சொல்லி கொடுப்ப, நீ கவர் ட்ரைவ் நல்லா விளாட்ற, ஆனால் புல் விளாட மாட்டேங்கிற, ப்ராக்டிஸ் பண்ணு. உடனே என்ன செய்வாங்க, புல் ப்ராக்டிஸ் பண்ணும்படி பாலை போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஆமாம், நீ நல்லா பவுலிங் போடுற, கொஞ்சம் பேட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணும், பேட்டிங் நல்லா பண்ண மாட்டேன், பேட்டிங் பண்ணு, ரைட், நல்லா பேட்டிங்கும் பவுலிங் நல்லா பண்ணுற, ஃபீல்டிங் நல்லா பண்ணு. அப்போ எதில் வீக்னஸ் இருக்கோ அதை டெவலப் பண்ணுறதுக்கு பாருங்க, கணக்கு, தமிழ், இங்கிலீஷு, மேத்ஸு, சயின்ஸு, சோசியல் சயின்ஸ், எல்லாம் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. தமிழ் நல்லா படிக்கிறான், கணக்கு தான் வரமாட்டேங்குது. அப்போ கணக்கு வாத்தியர்கிட்ட சேர்த்து விடு, கணக்கெல்லாம் சூப்பராக போட்டுறான், இங்கிலீஷ் தான் வரமாட்டேங்குது. அப்போ இங்கிலீஷ் வாத்தியர்கிட்ட சேர்த்து விடு. அப்போனா ஒரு வீக்னஸ் இருக்கும்னு சொன்னால் அதை சரி செய்வதற்கு நம்ம அபியாசிப்பது போல உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். எங்கிட்ட ஜபம் இருக்கா, ஜபமே இல்லை, சரி ஜபத்தை நம்ம பலப்படுத்துவோம். வேதவாசி இருப்பா, வேதவாசி அதை நம்ம பலப்படுத்துவோம். அன்பு இருக்கா, அன்பு கொஞ்சம் குறைவாக இருக்கா, அதை பலப்படுத்துவோம். தீர்மானம், வீக்னஸை தெரிந்து அதை பலப்படுத்திக் கொள்ள கதை கிருபை பாராட்டுவாராக. உங்க பலவீனம் என்னன்னு உங்களுக்கு நன்றாக தெரியும், அதை பலப்படுத்திக் கொள்ள முயற்சி பண்ணுங்கள். மற்றதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எவனும் நீதிமான் இல்லை, கம்ப்ளீட்டானவன் யாரும் சொல்றதுக்கு இல்லை. நான் முற்றும் தெரிந்தவனான என்று ஒருவன் சொல்வதற்கு வேதபுஸ்தம் இடம் கொடுப்பதில்லை. சகலவரும், ஆமா, இயேசு கிறிஸ்துவை தவிர ஒருவரும் முழுமையாக்கப்பட்டவர்கள் அல்ல. முழுமையாக்கப்பட்ட கிறிஸ்து இயேசுவை பார்த்து அவரை போல தாழ்மையில, அவரை போல அன்பில, அவரை போல பாசத்தில், அவரை போல குணங்களில, அவரை போல ஆத்ம பாரத்தில், அவரை போன்ற எல்லாவற்றிலும் வாழ்ந்து ஜெயித்த கிறிஸ்து இயேசுவை போல நீங்களுடன் வாழ்ந்திருக்க கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. நான் புலாங் பண்ண முடியாது, நான் கம்ப்ளீட் பண்ண விரும்புகிறேன். ஆவியினங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறாரு. அன்பு தேவ பிள்ளைகளை, குடும்பங்களை
இன்றைக்கு திருச்சபையில் நான் மாத்திரம் பேசிக் கொண்டிருக்கிறேன், உங்களை பார்க்க முடியல, ஆனால் ஆவியில் நான் உணர்கிறேன். நீங்கள் எல்லாம் இதை கேட்டு உங்கள் வாழ்க்கையில் ஜெயமாய் மாறி விரும்புகிறேன். இந்த குவாரண்டைன் நாட்கள், கோவிட்19 சபை கூடி வர நாட்களில் பிசாசின் தந்திரங்கள் ஒன்று உங்கள் குடும்பங்களில், உங்கள் இருதயங்களில், உங்கள் எதிர்காலங்களில் வந்து விடாதபடி கர்த்தர் கிருபையாய் வேலை எடுத்து காத்துக்கொள்ள. நான் பரலோகத்துக்கு போனோம், ராஜ்யத்தின் வசத்தை கேட்டு நான் உணர்வடைய இருதயத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி ஜெபிங்க. நான் எப்படியாவது பரலோகம் போயிடுறேன் ஆண்டவரே, பரலோகம் போவதற்குள்ள வாழ்க்கை எனக்கு தாங்க, அந்த இருதயத்தை எனக்கு தாங்க, கசப்பு வேண்டாம், வைராக்கியம் வேண்டாம், அன்பை தாங்க, நற்கரியை தாங்க, ஜெபத்தை தாங்க, வேதவாசிப்பை தாங்க, என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி அன்பு குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து ஜெபியுங்கள். ஒப்பு கொடுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். நான் ஜெபிக்க போகிறேன். எல்லாரும் கண்களை மூடி கரங்களை மேலே உயர்த்தி இருக்க இடத்துல ஒரு நிமிஷம் எழும்ப முடியும்னு சொன்னால் நீங்கள் எழுப்பிக் கொள்ளலாம். ஒருவேளை உங்கள் வீட்டில் கம்ஃபர்டபுளாக இருப்பீங்க, நான் முழங்கால் படிட முடியும் என்றால் நீங்கள் முழங்கால் படிட்டுக் கொள்ளலாம். உங்கள் வீட்டில் இருக்க சிறுப்புகள் எல்லாத்தையும் வர சொல்லுங்கள். எல்லாரும் வந்து அவளை சுற்றி அமர்ந்து கொள்ள சொல்லுங்கள், நிற்க சொல்லுங்கள், முழங்கால் படியிட சொல்லுங்க. எல்லாரும் கண்களையும் முடிங்க. ஒரு நிமிஷம் நானும் என் வீட்டாரும் சமூகத்தில் இருக்கிறோம் ஆண்டவரே. நீங்க சபை நடுவில் நிற்பது போலவே நினைக்கலாம், இல்லை ஒருவேளை எங்க வீட்டில் இருக்கிறதால வேற ஒரு அட்மாஸ்பியர்ல நீங்க உங்க ஹார்ட்ட பிளசன்ட் ஃபேஸ் பண்ணலாம். நின்று கண்களையும் மூடி நானும் என் வீடும் நானும் என் குடும்பமும் இன்னைக்கு குவாரண்டைன்ங்கிற வீட்டுக்குள்ள நின்று இந்த வசத்தை கேட்டிருக்கிறோம். இந்த பிசாசின் கிரியைகள் ஒரு 6-7 விஷயங்களை பாச சொன்னாரு. சோதிப்பான், புடமிடுவான், விசுவாசத்தை அழித்து போடுவான், பேய்க்குப்பான கிரியைகளை சிந்தைகளை வைத்து விடுவான். இதெல்லாம் பிசாசின் கிரியைகள் புரிந்துட்டு இருதயத்தை ஒழுங்குபடுத்திக் கொள்ள உதவி செய்யும். கண்களை மூடி அப்படியே தேவனுடைய பிரசன்னத்தை நாம் உணர்வோம். உமழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உமழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் நம்மை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறது. எங்கெல்லாம் உங்க சுபாவம் முடிஞ்சிருச்சு, இந்த கரெக்டர் செத்து போச்சு, இந்த இடத்துல நான் இப்படி நல்லா வாழ வேண்டிய இருதயத்துல அந்த பாசம் அந்த நேசம் எல்லாம் இல்லாம இருதயம் என்னமோ ஆயிடுச்சு. ரட்சிக்கப்பட்ட நாட்கள் இருந்த அந்த பக்தி வைரக்கு எனக்குள்ள இல்ல, சரியா இனம் கண்டுபிடிக்க முடியாதபடி சிந்தைகள் வழுங்கி கிடக்குது, குருடாக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவ பார்க்காம கிறிஸ்துவ வெளிப்படுத்தாம இருக்கிறேன் அவன் சொல்றான். நான் என்ன வெளிப்படுத்துறல, கிறிஸ்துவ வெளிப்படுத்துறேன். ஆனால் அந்த சுவிசேஷம் அவள் புரிந்து கொள்ள முடியாதபடி அவள் இருதயம் குருடாக்கப்பட்டிருக்கிறது. எங்கேயாவது குருடாக்கப்பட்டிருக்கணும்னு சொன்னா கத்திர மன்னிங்கப்பா, கட்டளையை மீற செய்கிறவன். ஓ, நான் பல நேரங்களில் எனக்கு இருக்கிற கஷ்டத்தெல்லாம் யோசிச்சுட்டு அப்படியே இருக்கிறனால எனக்கு இருக்கிற வசனத்தை அவன் பருக்கி போட்டுறான். இன்று முதற்கொண்டு நான் உணர்த்தப்படுகிறேன். தேவ ராஜ்யத்தை குறித்த விஷயத்தை கேட்கும் போது உணர்த்தப்பட்டு வாழ்கிற இருதயத்தை எனக்கு தாங்க, எனக்கு தாங்கப்பா. சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ள எனக்கு கிருபை தாங்க, என் கைகளை எடுத்துக்கொள்ள கிருபை தாங்க. சத்தியத்துக்கு சாட்சியாக இருக்க உதவி செய்யுங்க. யோபோட வாழ்க்கையில பிசாசன ஆசீர்வாதெல்லாம் பிடிக்கி போட்டான், ஆனால் அவன் கடந்து போகவே இல்லை, அவன் விசுவாசத்தை விடல. கர்த்தரை ஆசீர்வதிச்ச வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை வந்திருந்தாலும், எத்தனை போராட்டங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் இன்னைக்கு தைரியமா சொல்லுங்க, நான் நம்புகிறேன் அந்த இயேசுவை, நான் அவரைதான் நம்புறேன், அவரையே நான் ஆராதிக்கிறேன். நான் ஆராதிக்கிற தேவன் யெகோவா ராஃபா, யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ஈரே, யெகோவா நிசி, அவர் அவனுடைய ஜெயக்கொடி. நான் அவரை நம்புறேன். என் அறிவை, என் அந்தஸ்தை, என்னுடைய பணத்தை, என்னுடைய புகழை, என்னுடைய புகழ்ச்சியை, என் தாளந்த, என் பிசினஸ், எனக்கு இருக்கிற நாலேஜ் எதையும் நம்பல. நான் நம்புவது இயேசு ஒருவரை நம்புவே, இயேசுவை
நம்புவேன் இயேசுவை அப்படியே கரங்களை மேல உயர்த்தி நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடு பாடுகளே நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே பிசாசி தந்தம் நடுவில் இங்க பாட போறீங்க காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே உங்கள் இருதயத்தை கர்த்தர் பாதுகாப்பார் உங்கள் சிந்தைகளை கர்த்தர் பாதுகாப்பார் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் பாதுகாக்கிறார் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் பாதுகாக்கிறார் உங்கள் தலைமுறை கர்த்தர் பாதுகாக்கிறார் உங்கள் சின்ன பிள்ளைகளை கூட கர்த்தர் பாதுகா வாலிப தம்பிகளை கர்த்தர் பாதுகாக்கிறாரு ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிறார் உங்க சபையை கர்த்தர் பாதுகாக்கிறாரு உங்க ஊழியர்களை கர்த்தர் பாதுகாக்கிறாரு உங்க சரீர சுகத்தை கர்த்தர் பாதுகாக்கிறாரு உங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் பாதுகாக்கிறார் ஆண்டவர் எஸ் நீங்க ராஜ்யத்தை குறித்த உணர்வு உங்களுக்குள் இருக்கும் போது அவர் உங்களை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறாரு பாதுகாக்கிறார் அன்பு உள்ளங்களை கத்திர ஆசீர்வதிங்க லைவ்ல அங்காங்க பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கத்திர ஆசீர்வதிங்க இது ஒரு நிகழ்வாயிராதபடி ஜஸ்ட் ஒரு பிராக்டிஸ் ஆகி போய்விடாதபடி ஜஸ்ட் லைக் தட் ஏதோ முடிந்து போன ஒரு விஷயமாய் போய்விடாதபடி ஏதோ லைவ்ல பாஸ்டர் பேசுறாருப்பா ஓ நீ பேசாருப்பா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று பார்த்து போகிறேன் நாங்கள் என்னை வெளிப்படுத்தாமல் எங்களை வெளிப்படுத்தாமல் இயேசுவை வெளிப்படுத்துகிற ஊழியத்தை எங்களுக்கு தாங்கப்பா ஜனங்கள் என் குடும்பங்கள் விசுவாச பிள்ளைகள் என்னை பார்த்து விடாதபடி ஒளியை பார்க்க இருதயம் கூடாகாதபடி தேவ வார்த்தைகள் கேட்டு சத்தியத்தை கேட்டு தொடர்ந்து பிரயாணிக்க உதவி செய்யுங்க அடிமையும் உலகத்தையோ மனுஷனையோ பார்த்து ஊழியம் செய்யாதபடி உண்மை மாத்திரம் பார்த்து ஓட கிருபை பாராட்டு ஜெயமாய் நடத்தும் பரலோக ராஜ்யத்திற்குரிய வசனங்களை கேட்டு உணர்வடைய உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே ஆமென் God bless you. நான் உங்களுக்கு இன்னொரு காரியம் ஜெபிக்கணும் இந்த செய்திகளை மாத்திரமல்ல நீங்க போகும்போது வரும்போதெல்லாம் பாதுகாவலா இருக்க நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன் எங்களை அதிகமா நேசிக்கிற பரலோக பிதாவே அடுத்தவரை ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க நாட்களில வெளியிலே போகும்போது அடுத்தவரை உலாவும் போது போகல் வருகல் எல்லாவற்றிலும் உடைய கிருபையின் கரம் இருக்கட்டும் ஆண்டவர் அதாவது COVID-19 தொற்று ஒருவரையும் தொடாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஞானமாய் நடந்து கொள்ள கிருபை பாராட்டுங்க இந்த பிள்ளைகள் பத்திரமா ஞானமாய் நடந்து கொள்ளட்டும் கிருபை மாத்திரம் போது வழி நடத்துங்க கீபோர்டு வாசி உதவி செய்கிற டேவிட்டையும் கத்திர ஆசீர்வதிங்க அடுத்தவரே குடும்பங்கள் எல்லாம் கத்திர ஆசீர்வதிங்க எல்லாரையும் ஆசீர் கிராமத்தில் இருக்கிற பிள்ளைகள் இந்த லைவை பார்க்கிறவங்க அடுத்தவரை சிட்டிக்குள் இருக்கிறவங்க சபை சார்ந்திருக்கிற எல்லாரும் ஊழியர்களை நேசிக்கிற தரிசனை நேசிக்கிற இந்த ஸ்தாபனத்தை நேசிக்கிற எல்லாரையும் கத்திர ஆசீர்வதிங்கப்பா அடுத்தவரே இயேசு இயேசு அறிந்து கொள்ளட்டும் இயேசு அறிந்து கொண்டவர்கள் இந்த உபதேசத்தில் வளரட்டும் குணங்களில் வளரட்டும் சிந்தனையில் வளரட்டும் அடுத்தவரே தங்கள் ஜப வாழ்க்கையில் வளரட்டும் கத்திரக்கெடுத்த காரியத்தில் வளரட்டும் ஒரே ஒரு வாழ்க்கை இயேசுவுக்காக ஏதாங்களும் செய்ய நற்கிரிகளை செய்ய மற்றவர்களை அதிகமாக நேசித்து விட கிருபை பாராட்டு இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே ஆமென் ஆமென் God bless you கர்த்தர்களை அதிக அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக ஆமா வருகிற நாட்கள் நாங்கள் கூடி ஆராதிக்க நாட்கள் வரும் அதுவரை நாம் நேரில் சந்திப்போம் ஒருவேளை உங்களுக்கு அவசியம் என்று சொல்லி தொடர்பு கொள்ளுங்கள் பேசுவோம் உங்களை பார்க்க விரும்புகிறேன் டோட்டல் லாக்டவுன் போடப்படலை ஒருவேளை லாக்டவுன் வருவதற்கு முன்பாக பார்க்க விரும்பினால் என்னை பார்க்கலாம் நான் உங்களை பார்க்க விரும்புகிறேன் கர்த்தர்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக God bless you and thank you so much Praise the Lord. Praise the Lord.